இப்ப நாம சந்தோஷமா இருக்கிற உணர்வு நாம் எடுத்தோம்னா நமக்கு சந்தோஷம் வரும். ஒருத்தன் அடிபட்டு வேற என்ன உணர்வு என்பது சூரியன் எடுத்து வச்சிடும். அவன் பாசத்தோடு இப்படி ஆயிட்டானே அப்படி எண்ணம்னா என்ன செய்யுது, நம்முடல வந்து அவன் படுற வேதனை உருவாக்குது. அதனால நாம் இப்ப எடுக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு பின் ஒளி சரியின் பெற்ற அந்த உணர்வை நாம் சேர்க்கணும். ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை இது நீக்கணும்னா அந்த துருவ நட்சத்திர உணர்வு. அதனால்தான் உங்களுக்கு சக்கரத்தை கொடுத்து நாம எல்லாம் அந்த துருவ நட்சத்திர உணர்வுல ஆயுள் மெம்பரா இருக்கிறோம். மகாமகிஷி ஈஸ்வராய குருதேவ தபவனத்தில் ஆனால் இந்த திருச்சபை திருஞான திருச்சபையில் நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். இந்த ஞான வழியில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை எடுத்து அதில் நாம் ஆயுள் மெம்பராக சேர்றோம். அதன் வழி நம்மளுக்கு ஆயுள்கள் அங்கே போகுது. எனக்கு இந்த உடல் ஆசை வச்சு இதில் ஆயுள் மெம்பரை சேர்த்து ரெகுலேஷன் கிளப்பில் என்ன செய்கிறாங்க, அங்கே போனோடனே தண்ணி சாப்பிட்றது போன ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் ஆயுள் மெம்பரை சேர்ந்துட்டாங்க என்ன செய்வாங்க, வியாபார விதமாக பேசுவாங்க. அந்த வியாபாரத்தை நஷ்டம் ஆகி போச்சுன்னா தப்பான வழியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறேன், எனக்கு வந்து துரோகம் பண்ணால் வந்து துரோகம் பண்ணு, இந்த ஆயுள் மெம்பர் என்ன செய்யும், மீண்டும் இங்கே வெறுப்பும் வேதனை கொண்ட உணர்வுக்கு எடுத்து ஒருத்தர் உடலுக்கு போய் ஆவியாக மாறி அவனை வேழ்த்திட்டு அது நாயோ நரியோ பாம்போ தேடா பறக்கச்சு. ஆக இந்த ஆயுள் மெம்பர் நம்ம கொண்டா நாம் எல்லாரும் என்ன செய்யணும், குரு அருள் துணை கொண்டு அந்த பேரல் பெற்று ஒளியின் சரீரமாக இருக்கும், அதில் ஆயுள் மெம்பராக இருக்கும். அதனால இந்த சக்கரத்தில் நாம் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எண்ணி நம்ம நண்பருக்கு கிடைக்கணும், நம்ம வீட்டில் கிடைக்கணும், எல்லாம் நோய்கள் நீங்கணும், என் தொழில் வளம் பெறணும், தொழில் செய்கிற இடத்துல குற்ற முறைகள் இருந்தாலும் ஈஸ்வரான்னு சொல்லி இந்த உணர்வு எடுத்து அவர்களும் பொருளறிந்து செயல்படும் தரணும், அவங்க குடும்பத்தில் உண்மை உணர்வு அறியணும், அவங்க தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் எண்ணி இந்த சக்கரத்துக்கு முன்னாடி என்ன போகிறோம். சில தொழில் செய்கிற இடங்களில் பகமை இருந்தாலும் மாற்றி கொடுக்கும். நீ ஏதாவது குழந்தை உடம்பு சரணும் ஈஸ்வரன் நினைச்சு இந்த திருவண்ண சித்திரத்தின் பேரலும் பெறணும், இந்த நோய் நீங்கணும் சொல்லணும். முதல்ல அதை எடுத்து சக்தி எடுத்து போங்க, இதெல்லாம் போகும். உங்களால் நோய் போகணும், அவங்க நோய் உங்ககிட்ட வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த சக்கரங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பாதுகாப்பாக நிலைக்கு வர்றதும் இன்னைக்கு உலகில் வரக்கூடிய விஷத்தன்மை வந்து உங்களை மீட்டுகிறதுக்கு வரும். அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தலையாக கடமையாக நினைக்கணும், உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கணும், உங்கள் உடலை கோயிலாக மதிக்கணும். இந்த மனிதன் உருவாக்கிய நல்ல குணங்களை தெய்வமாக மதிக்கணும். ஆகவே நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட விலைகளுக்கு நாயகனாக மனித உடல் உருவாக்கி கண்ணை கண்ணனா மகிழ்ந்து வேதனை கோபத்தோட இருந்தால் கண்ணு கண்ணு செய்ய ரத்த குறிப்பாய்ப்பு கோபம் உண்டான பிற்பாடு நீ கோபத்தோட கணக்கு பார்த்தா சரியா வர சரியா வரன்னு நினச்சி மீண்டும் எவன் எழுதி வைத்தான்னு இந்த அர்த்தம் பார்த்து அவன் மேலே போவோம். இப்படி எல்லாம் நம்ம கண்ணுக்கும் கெடுதல் செய்யறோம். நாளாக நாளாக கோபத்தின் உணர்வு ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய எப்படி இரத்த குறிப்பாக போகும்போது மூளையில் உள்ள சிறுமுறை டிரான்சாக்ஷன்ல செல்லக்கூடிய அந்த நரம்பு தெரிச்சுட்டேன்னா மூக்கு வாய் வழிக்கூடிய ரத்தமாக வரும். அதே சமயத்தில் சில நேரங்களில் அதே உணர்வுகள் ஹார்ட்டுக்கு இயக்கக்கூடிய நிலை தெரிச்சுன்னா ஹார்ட்டு இயக்காத உடனே ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிலைகள்லாம் வருது. இப்போ இதனால வருது. ஆகினால நாம் அடிக்கடி வேதனை வேதனைன்னு என்று நீ என்னைன்னா கண்ணும் என்னசி தன் கண் விஷத்தின் தன்மை பாய்ச்சி அது இருக்கின் தன்மையாக இரு சூழ்நிலை வந்துடும். சில பேர் கடவுளி நல்லா இருக்கு, கண் மங்கிட்டு கடைசியில் கண்ணே தெரியுது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடிக்கடி இந்த வேதனைப்படுறவங்க கண்களுக்கு இப்படி ஏற்படும், அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த உணர்வு வரும்போதெல்லாம் நமக்கு எத்தனையோ வழிகள்ல நாம கண் பல துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காண்டி பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற புழுவாக பூச்சி ஆகும்போது எண்ணி அது சுவாசித்த வாசுதேவன் நம்ம சுவாசித்து உருவாக்குவோம். வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். நாம் உடலான சிறைச்சாலைக்குள் கண்கள் உருவானது என்பதை தெளிவாக நமது சாஸ்திரம் கொடுக்கும். இப்படி பல கோடி சரீரங்களை நாம் பெற்றனாம். இதே போல உணர்வுகள் சேர்த்து சேர்த்துதான் கண்கள் வந்தோம். கண்கள் பார்த்து தீமையின் உணர்வு எடுத்து அந்த உணர்ச்சி கூட்டி எண்ணங்கள் வரும். எண்ணத்தின் கொண்டு அந்த உணர்ச்சி கொண்டு நமக்கு காக்கும், அந்த உணர்ச்சி கொண்டு தன்னை காக்கும் உணர்வும் வரும். இதையெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக வந்து அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அதன் வழி நம் உடலாக்கி அதன் வழி நம்மை மாற்றி கொண்டே உள்ளோம். அதனால நாம் ஒவ்வொருவரும் நமது குரு காட்டிய அறுவழியில் நாம் குறுகிய காலமே இந்த உடலில் வாழும். கோடி 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 சொத்துக்கள் தேடி வைத்தாலும் அதை தோழி சொத்து செய்து வைத்தானே அவன் பொறாமையில் அப்படி செய்யலாம் இவன் செய்யலாம் இப்படி செய்யலாம் விரோதிகளைத்தானே மாதிரி வளர்த்துக்கிறோம். ஆனால் பல பகைமைகள் தான் உருவாக்குறோம். பகைமையான உணர்வு தான் உடலுக்குள் சேர்த்து பகைமை உணர்ச்சியோடு தான் வாழும்.
துடிப்பும் தயரமும் தொல்லையும் தான் நம்ம உடலுக்குள் வரும். ஆகவே இதை போன்ற நிலையிலெல்லாம் நீங்கள் விடுபட்டு நீங்கள் சக்கரத்து முன்னாடி ஒவ்வொரு நொடியும் வெளியில போனாலும் எத்தனை துயர்நிலை கேட்டாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறணும். இதை அடக்கி அறியாத இருள் இருந்தவங்க மேலும் பொருளறிந்து அவர் செய்யப்படும் தன்மை பெறணும். அவங்க மகிழ்ச்சியின் ஆசக்தி அவருடைய பிறந்த நோயிலிருந்து விடுபடணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து எடுத்து செலுத்தி பழகணும். இப்ப நாம என்ன செய்வோம், தனுசு கோடி அந்த உணர்வை சேர்த்து போறோம், கோடி கரையில இருக்கிறோம். இதை விட்டு போன விஷயம் அங்க போறோம். இந்த உயிருடன் ஒன்று ஒளியும் செய்யும் இதை காட்டி விட்டுறோம். ஏன்னா உடலிருந்து இன்னொரு உடலை பெறுவது போல நாம் இந்த உடலிருந்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாறும். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த அருசக்தியை பெறணும். இன்னைக்கு தேனி போடி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் நகரமும் உங்கள் ஊரும் உங்கள் தெருவும் உங்கள் வீடும் அந்த அருள் உணர்வுகளாக பரப்பணும். நாளைக்கு வரக்கூடிய விஞ்ஞான உலகில் எத்தனையோ நிலை வரும், அங்கே எத்தனையோ தீய விஷ அணுக்கள் வரும், வைரஸ் என்ற காய்ச்சல்கள் நிறைய வரும், சில தீமைகளுடைய உணர்வு வளர்க்கும், சில உடல்களில் சில குடும்பங்களில் சில ஊர்களில் இந்த மாதிரி தீமைகள் அதிகமாக பரவுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுதலும் வேதனைப்படுவதும் மந்திரஜாலங்களை செய்வதும் சில மாயஜாலங்கள் எடுத்து அதை உணர்கொண்டு அதில் நடக்கலைன்னா சாபாலைகளுடன் ஒடியில வெளியே போகும் இந்த ஆன்மாக்கள் அங்குட்டு விளையாடுகிறார்கள். அந்த தெருக்களிலே பல தொல்லைகளும் பல நிலைகளும் அங்கே வாழும் மக்களுக்கு அதிலெல்லாம் நீங்கள் மீட்ட வேண்டும் என்றும், ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் ஆண்டவனை கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் ஈசன் என்றும் நாம் இப்போ குருநாதர் சொன்னபடி நாம் இந்த மாதிரி நினைச்சேன்னா ஒவ்வொரு ஈசன் இருக்கும் இடமும் நாம் தூய்மைப்படுத்துகிறோம். அந்த உடலான கோயிலை சுத்தப்படுத்துகிறோம். அந்த நல்ல மனிதனாக உருவாக்கி அந்த குணங்களுக்கு அந்த அருண் உணர்வு கிடைக்கப்படும். இதை பற்றி நம்ம சந்தோஷப்படும். ஏன்னா நம்ம உடலுக்கும் அது கிடைக்குது. நாம் ஒவ்வொரு உடலையும் அறியாத சேர்ந்த தீமையிலிருந்து அவர் விடுபடவும் அவங்க உயிரை நாம் கோயிலாக மதித்து கடவுளாக மதித்து ஈசனாக மதித்து அவங்க குறைகளை நாம அவங்ககிட்ட நீங்க வேணும். அந்த அருவுணர் பெற அவங்களும் அந்த அருவுணர் பெற வேணும்னு நினைக்கிறோம். நமக்குள்ள அது பெறுது. அதனால இந்த படிப்படித்து நீங்க வாழும்.